ஒரு மனுஷனுடைய நேரம் அவன் நினைச்சு வர்றதில்ல, அது வித்து தீர்மானிக்கிறது. நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையின் பல விஷயங்களை உங்கள் வித்து தான் தீர்மானிக்கிறது. இங்க கட்டுப்பாடு இருக்காது, ஆனா ஒரு அதிகாரம் சர்வாதிகாரம் இருக்கும். எங்க அப்பாவோட கேரக்டர் எனக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கு. நான் விடுதலையாவே இருப்பேன், நான் அடிமையாவே இருப்பேன். எப்படி? நான் வெளியூர்ல போய் விடுதலையா இருப்பேன், ஆனாலும் வித்துக்கு நானு அடிமையா இருப்பேன். உங்க அப்பா கோபப்படுறவர்னா நீங்க உங்க அப்பா விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் நீங்க அங்க போய் கோபப்படத்தான் செய்வீங்க. சார், ஒரு அப்பா சிங்கத்துல இருந்தா ஒரு குட்டி சிங்கம் கெட்டு போகும். இது இது வந்து எல்லாத்தையும் வேட்டையாடி கடிக்குதுல, அதை பார்த்து இது கெட்டு போயிருன்ற காண்டி இந்த சிங்கத்தை தனியா பிச்சு கொண்டு வேற இடத்துல வளங்க. டெய்லி பாலும் பருப்பு சாதம் போட்டு வளங்க. இப்ப இந்த சிங்கத்திலிருந்து அந்த சிங்கம் என்ன ஆயிடுச்சு? விடுதலை ஆயிடுச்சு. அதனால நல்ல சிங்கம் ஆயிருமா? இந்த சிங்கம் சிரிக்கும். நீ எவ்வளவு தூரம் கொண்டு போனாலும் நம்மால் நம்மால் மாதிரி தயா இருப்பான். ஐயா, ஹோலினஸ் ப்ராஃபிட், ஆசீர்வாதம் ப்ராஃபிட், குணநலன்கள் கேரக்டர் ப்ராஃபிட், எல்லாமே ப்ராஃபிட்னா எதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்? ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சிலுவையில் என் பிள்ளைய கொடுத்தேன் பாரு, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா தட்டிடணும், நல்லா தட்டணும்.